மலைகளின் அழகை ரசிச்சுக்கிட்டே மேலே ஏறி போலாம். போனதுக்கு அப்புறம் நம்ம கொல்லிமலை மலை ஏறிப்போம். மேல கொல்லிமலைக்கு எப்பொழுதும் போவோம். அதுக்கு முன்னாடி காளி கோயிலுக்கு நாங்க எப்பொழுதும் போயிட்டு போவோம். அந்த காளி கோயிலை பார்த்துட்டு போலாம். இந்த காளி கோயில் செம்மேடுல இருக்கு, அறப்பளீஸ்வரர் கோயிலுக்கு முன்னாடி இருக்கு. இந்த காளி கோயில் மிகவும் அழகா இருக்கும், அமைதியான சூழல அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலை பார்த்துட்டு நம்ம மாசி பெரியன சாமி மலை ஏற போலாம். கொல்லிமலை காட்டின் நடுவில் ஒரு காளி கோயில். கொல்லிமலை மாசி பெரியன சுவாமி சாமி கும்பிட போறவங்க மலையேறதுக்கு முன்னாடி சாமி கும்பிடக்கூடிய முக்கியமான காளி கோயில். இந்த காட்டு கோயில்ல போய் சாமி கும்பிட்டுட்டு தான் மாசி பெரியன சுவாமி மலை ஏற போவாங்க. மலை ஏறவங்களுக்கு இந்த காளி துணையா வர்றதா நம்பிக்கை. இந்த கோயில்ல இருக்க கல்லூஞ்சலை ஆட்டி விட்டு உங்களோட வேண்டுதலை சொன்னா அது நிறைவேறும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. இரவில் இந்த காட்டில் காளி கல்லூஞ்சலில் ஊஞ்சல் ஆடுவதா நம்பப்படுது. இந்த கோயில் காட்டுக்கு நடுப்புல இருக்கு. இந்த கோயிலை சுத்தி மரங்களும் மலை கரைஞ்சிருக்கு, பார்க்கவே அழகாவும் காட்சி அளிக்குது. இந்த கோயிலுக்கு தன்னந்தனியா யாரும் வந்துட வேண்டாம், ஏன்னா இங்க கரடிகள் நடமாட்டம் இருக்கு. காட்டுக்காளி உங்களுடைய கொல்லிமலை பயணத்துக்கு துணையா வருவாங்க, உங்களோட வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க. அடிக்கடிக்காக கொட்டு கொட்டாக அணி அணியாக முத்து முத்தாக அங்க லால்குடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லால்குடியிலிருந்து இங்கே இந்த மண்ணுளூர் அரசன் விழாவை இங்கே ஆதி அர்ப்பீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆதி அர்ப்பீஸ்வரர் விழா இன்னைக்கு கொண்டாடுற ஒரு தெலுங்கு நாளில் இன்னைக்கு அடி எடுத்துருக்காங்க. 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இது மட்டுமில்ல, அவங்க அடுக்கடுக்காவே வந்துக்கிட்டு இருக்காங்க, கொத்து கொத்தாவே வர்றாங்க, முத்து முத்தாக வர்றாங்க இல்லையா. மாளிமனைக்கு மஞ்சு மருந்துக்கு மடிப்பு தானுக்கு ஆனரசுக்கு மங்கேல பொண்ணுக்கு தாலி தங்கத்துக்கு அவங்க குடும்ப வம்சூலைக்கு ஏதாவது விண்ணவர்கள் இல்லாம சித்து மருந்து இல்லாம மஞ்ச வைப்பு இல்லாம ஆயுதம் தங்கமாக குறையாம அவங்க என்ன நினைச்சிருக்காங்க. ஒரு வண்டி வாங்கணும் வாங்கணுமா, ஒரு நிலம் கார் தொழில் வாங்கணுமா, வீடு பண்ண கட்டணுமா, அல்லது ஒரு வேலை வாய்ப்பு கட்டணுமா. I'm not going to come out of the market.